நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். மங்களூர் தட்சிண கன்னடா மாவட்டம் சூரத்கல் டவுனை சேர்ந்தவர் தான் அசோக் பட்னாரி. இவருடைய மனைவிதான் ரேகா. இவர்களுக்கு ஒரு மகளும் இருக்கிறாள். இந்நிலையில்தான் ரேகா தனது கணவரை பிரிந்து அதே பகுதியில் உள்ள ஒரு வாடகை வீட்டில் மகளுடன் வசித்து வந்துள்ளார். அந்த சமயத்தில்தான் பணம் கொடுக்கல் வாங்கல் தொடர்பாக அதே பகுதியை சேர்ந்த பூக்கடை நடத்தி வரும் வசந்த் வயது 42 என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டது. இதனால் இருவரும் அடிக்கடி பணம் கொடுக்கல் வாங்கலில் ஈடுபட்டு வந்ததாகவும் தெரிகிறது. இதன் காரணமாக இருவருக்கும் இடையே நெருக்கமும் ஏற்பட்டது. பின்னர் இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாகவும் இருந்து வந்துள்ளனர். இந்நிலையில்தான் வசந்துடன் ரேகா குடும்பம் நடத்தி வந்ததாகவும் கூறப்படுகிறது. இதற்கிடையே இருவருக்கும் இடையே பணப்பிரச்சனை ஏற்பட்டு வந்ததாகவும் தெரிகிறது. இதனால் நேற்று முன்தினம் சூரத்கல் குழாய் பகுதியில் உள்ள தன்னுடைய வீட்டுக்கு ரேகாவை வசந்த் அழைத்து வந்துள்ளார். அப்போது அவர்களுக்குள் பணத்தகராறும் ஏற்பட்டது. அப்போது வசந்த் கத்தியால் ரேகாவை சரமாரியாக குத்தினார். இதில் ரேகாவின் வயிற்றில் 11 இடங்களில் கத்தி குத்தும் விழுந்தது. இதனால் இரத்த வெள்ளத்தில் துடிதுடித்து ரேகா பரிதாபமாக உயிரும் இழந்தார். இதைத் தொடர்ந்து வசந்த் அங்கேயே தூக்கப்பட்டு தற்கொலையும் செய்து கொண்டார். சம்பவம் பற்றி தகவல் அறிந்ததும் சூரத்கல் போலீசார் அங்கு விரைந்து வந்து விசாரணை நடத்தினார்கள். விசாரணையில் பண தகராறில் ரேகாவை குத்தி கொன்று வசந்தும் தற்கொலை செய்தது தெரிய வந்தது. மேலும் கணவரை விட்டு பிரிந்த ரேகா மகளுடன் கடந்த 17 தேதிதான் வசந்துடன் வாடகை வீட்டிலும் குடியேறியதும் அதன் பின்னரே இந்த கொலை சம்பவமும் நடந்ததும் தெரிய வந்தது. இதைத் தொடர்ந்து கொலையான ரேகா, தற்கொலை செய்து கொண்ட வசந்த் ஆகியோரின் உடலை போலீசார் மீட்டு பிரேத பரிசோதனைக்காக சூரத்கல் அரசு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பியும் வைத்தனர். இது தொடர்பாக சூரத்கல் போலீசாரும் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தியும் வருகிறார்கள். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது.